ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மூக்குக்குமணம் நாக்கு குருசி சேனல். இன்றைக்கி நம்ம சொரா புட்டு பார்க்கலாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இது எப்படி செய்கிறது பார்க்கலாமா? வாங்க கிச்சனுக்கு. சொரா மீன் எடுத்துகிட்டு வந்திருக்கோங்க. கொஞ்சம் சின்ன சைஸ் தான் கிடைச்சிது. இதை நல்லா ஒரு வாட்டி கழுவி வச்சுக்கிட்டேன். இதில் வந்துட்டு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம், கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம், கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா இது வேக வச்சுக்கலாம். இது மாதிரி நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ வந்துட்டு இந்த மீன் மட்டும் வடிகட்டிக்கலாம். இந்த தண்ணி நம்ம யூஸ் பண்ண போகிறது இல்லை, ஒரு மீன் மட்டும்தான், சோரா மீன் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு தாளிக்கிறதுக்காக வானல் வச்சுட்டு எண்ணெய் விட்டுக்கிட்டு இருக்காங்க. அதில் கொஞ்சமாக கடலை பருப்பு, கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, சோம்பு, கடுகு, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். மெரிசாக கட் பண்ணியிருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நிறைய போட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பூண்டையும் இதே மாதிரி மெரிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதையும் போட்டுக்கலாம். இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சொரா மீன் எடுத்து வச்சுருக்கேன்ல, அது நல்லா இது மாதிரி ஒரு வாட்டி க்ரஷ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் அப்படி பொடி பொடியாக வர மாதிரி. இதை ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயத்தில். பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது பால் கொடுக்குற தாய்மார்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க. பால் நல்லா சுரக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. தனியா பொடி போட்டுக்கலாம், கொஞ்சம் மிளகாய் பொடி போட்டுக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிக்கலாம். சுட சுட நம்ம சொரா புட்டு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே வியூவர்ஸ், பாய்.